ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா கூறுகிறார், குழந்தைகளே, உங்களுக்கு நான் வந்திருக்கிறேன் என்ற விஷயத்தில் உறுதியான நம்பிக்கை முதலில் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அதனுடைய விளக்கத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம். எல்லையற்ற தந்தையை தவிர வேறு யாரும் இந்த ஞானத்தை கற்பிக்க முடியாது. மேலும் நாடகத்தின் முதலிட ரகசிய கடை மூன்றின் ரகசியத்தை தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. எனவே அவரை எல்லையற்ற தந்தை என்று சொல்கின்றோம். மேலும் அவர் சொல்கின்றார், பதீத பாவனா வாருங்கள் என்று நீங்கள் தானே அழைத்தீர்கள். மேலும் என்ன சொன்னீர்கள், தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கிறார்கள். ஏனென்றால் இது பதீதமான தூய்மையில்லாத உலகம். தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்பவர் ஒரே ஒரு தந்தை தான். அங்கே யாராவது பாபா வாருங்கள் பாவன உலகத்திற்கு அழைத்து செல்கள் என்று சொல்வார்கள்? சத்தியுகத்தில் எல்லோருமே தூய்மையாக இருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு தெரியும், அவர் ஆத்மாக்களாகிய நம் அனைவருக்கும் தந்தை. இப்படி நினைக்கும் பொழுது தேக உணர்வு விடுபட்டு போகிறது. அவர் எனது தந்தை என்று ஆத்மாதான் கூறுகிறது. இப்போது இந்த நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். உண்மையில் தந்தையை தவிர வேறு எவரும் இவ்வளவு ஞானம் தர முடியாது. முதலில் இந்த நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கையும் ஆத்மாவிற்குத்தான் புத்தியில் ஏற்படுகிறது. இவர் எனது தந்தை என்ற ஞானம் ஆத்மாவிற்கு கிடைக்கிறது. இதில் உறுதியான நம்பிக்கை குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். வாயால் எதுவும் சொல்ல வேண்டாம், நான் ஆத்மா, ஒரு தேகம் விடுத்து மறு தேகம் எடுக்கிறேன், ஆத்மாவில் தான் சம்ஸ்காரம் அனைத்தும் உள்ளது, இதெல்லாம் இப்போது நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. தந்தை வந்துள்ளார், நமக்கு மிக உயர்ந்த பாடம் கற்பிக்கிறார், உயர்ந்த கர்மமும் கற்பிக்கிறார். இதனால் தான் நாம் இந்த உலகில் இப்பொழுது வரவே மாட்டோம். அந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் பாபா அவ்யக்த சமிச்சை மார்ச் 2024. தலைப்பு, அனைத்து பிராப்திகளையும் நிறைந்து கவலையற்ற ராஜ்யத்தின் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுங்கள் என்ற தலைப்பில் இன்றைய நாளின் கருத்தை பார்ப்போம். அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய மகாராஜா கவலையற்ற மகாராஜா. மேலும் அனைத்தை விட பெரியதிலும் பெரிய ராஜ்யம் கவலையற்ற ராஜ்யமாகும். கவலையற்ற ராஜ்ய அதிகாரிக்கு முன் இந்த உலக ராஜ்யம் கூட ஒன்றுமே இல்லை. இது கவலையற்ற உலகின் ராஜ்ய அதிகாரம் மிக சிரேஷ்டமான மற்றும் சுகமயமானதாகும். இருப்பதே கவலையற்ற நிலை. ஆகவே நாம் சங்கம யுக மரகாராஜாக்கள் சதா இந்த ஆன்மீக நஷாவில் இருங்கள், கீழே வராதீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா இன்று உங்களை விட்டில் பூச்சிகள் என்று சொல்கிறார். பாருங்கள், எவ்வளவு அழகான உதாரணத்தை எடுத்து கூறுகின்றார். விட்டில் பூச்சிகள் என்று யாரை சொல்வார்கள் என்று பார்க்கலாம். முதன் முதலில் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். எல்லையற்ற எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையின் எல்லைக்கப்பாற்பட்ட விஷயங்களை புரிய வைக்கிறார். குரு தசை உருவாகிறது, ராகு தசையும் உள்ளது எனவே சொல்வார்கள். கொடுங்கள், தானம் விடுபடும், கிரகணம். பாபாவும் சொல்கிறார், இந்த கலியுகத்தின் கடைசியில் அனைவருக்கும் ராகு தசை நடைபெறுகிறது. பாரதத்திற்கு குரு தசை உருவாக்குவதற்காக இப்போது நான் விருட்சபதி வந்துள்ளேன். சத்தியுகத்தில் பாரதத்திற்கு குரு தசை இருந்தது, இப்பொழுது ராகு தசை உள்ளது. இது எல்லைக்கப்பாற்பட்ட விஷயம், எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. இங்குள்ள பத்திரிகைகளும் முன்பு ஏதாவது புரிந்தவர்களுக்கே புரியவரும். பத்திரிகைக்கு படித்தவுடன் மேலும் புரிந்து கொள்வதற்காக ஓடி வருவார்கள். மீதமுள்ளவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிறிதளவாவது படித்துவிட்டு பிறகு விட்டு சென்றிருந்தால் சிறிதளவாயினும் அவர்களுக்குள் ஞானம் என்னும் நெய் பட்டவுடன் தீபத்தில் தந்தை வந்து ஞானம் என்ற நெய்யை ஊற்றிக்கொண்டிருக்கின்றார்.
தந்தை சொல்கிறார், குழந்தைகளே, மாயையின் புயல் வீசும், தீபத்தை அணைக்க முற்படும். தீப ஒளியில் விட்டில் பூச்சிகள் சில மடிந்து போகின்றன, சில வட்டமிட்டு சென்று விடுகிறது. அதே விஷயம்தான் இப்போது திரும்பவும் நடைபெறுகிறது. அனைவரும் வரிசை கிரமமான விட்டில் பூச்சிகள் முதன் முதலில் முற்றிலும் வீடு வாசலை துறந்து மடிந்து விட்டனர். ஆகவே நீங்கள்தான் உண்மையான விட்டில் பூச்சிகள். ஆகவே நீங்கள்தான் எல்லைக்கப்பாற்பட்ட உலகத்தில் சொர்க்கத்தில் ராஜ்ய பதவியை அடைகின்றீர்கள். இந்த விஷயங்களை மற்ற சத்சங்கங்களில் சொல்லி புரிய வைக்க மாட்டார்கள். இங்குள்ளவர்கள் கூட வரிசை கிரமமாகத்தான் புரிந்து கொள்கிறார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 17/4/2024 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, இது அதிசயமான பாடம். எல்லையற்ற தந்தை கற்றுத்தருகிறார். பாபா மற்றும் அவரது படிப்பின் மீது எந்த சந்தேகமும் வரக்கூடாது. நமக்கு கற்றுத்தருபவர் யார் என்பதில் முதல் நம்பிக்கை வேண்டும். கேள்வி குழந்தைகளாகிய உங்களுக்கு நிரந்தர நினைவில் இருப்பதற்கான ஸ்ரீமதி ஏன் கிடைத்துள்ளது? பதில், ஏனெனில் மாயை என்னும் எதிரி இப்பொழுது உங்களை பின்னாலேயே இருக்கிறது. அதுதான் உங்களை விழ வைத்தது. அது இப்போது உங்களை பின்தொடர்வதை விடாது. எனவே தவறு செய்ய வேண்டாம். நீங்கள் சங்கமேபத்தில் இருக்கலாம், ஆனால் அரைக்கல்பமாக அதனுடையவராக இருந்தீர்கள். எனவே விரைவில் விடாது. நினைவை மறந்தீர்கள் என்றால் மாயை தவறு செய்ய வைத்தது. கவனமாக இருங்கள், அசுர வழியில் செல்ல வேண்டாம். ஓம் சாந்தி. இப்பொழுது குழந்தைகளும் இருக்கின்றனர், பாபாவும் இருக்கின்றார். பாபா அனைத்து குழந்தைகளையும் பார்த்து ஓ குழந்தைகளே என்று சொல்கிறார். அனைத்து குழந்தைகளும் அதற்கு பதிலாக ஓ பாபா என்று சொல்கின்றனர். குழந்தைகள் அதிகமாக உள்ளனர். இந்த ஞானம் ஆத்மாக்களாகிய நமக்குத்தான் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஒரு தந்தைக்கு எவ்வளவு குழந்தைகள் பாருங்கள். மேலும் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, உண்மையில் தந்தை தவிர வேறு யாரும் இவ்வளவு ஞானம் தர முடியாது. முதலில் இந்த நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கையும் ஆத்மாவிற்குத்தான் புத்தியில் ஏற்படுகிறது. இவர் எனது தந்தை என்ற ஞானம் ஆத்மாவிற்கு கிடைக்கிறது. இதில் உறுதியான நம்பிக்கை குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். அமரபுரி என்றால் அங்கே சதா அமரராக இருப்பீர்கள். சத்தியுகம் திரேதாயுகம் அமரபுரியாகும். குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். இந்த கல்வியை தந்தை சிவபாபா தவிர வேறு யாருமே கற்றுத்தர முடியாது. சிவஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது. அதை பற்றி விளக்கம் யாருக்கும் தெரியாது. யாரிடமா கேட்டு பாருங்கள், சிவஜெயந்தி எப்போதிலிருந்து கொண்டாடப்படுகிறது? உடனேயே பரம்பரையாக என்று சொல்வார்கள். அதுவும் எப்போதிலிருந்து? ஏதாவது தேதி இருக்க வேண்டும் அல்லவா? டிராமா ஆதியும் அந்தமும் இல்லாதது. ஆனால் நாடகத்தில் அந்த மாதிரி நடைபெறுகிற செயல்களுக்கு நாள் கிழமை வேண்டும் அல்லவா? இது யாருக்குமே தெரிவதில்லை. நமது சிவத்தந்தை வருகின்றார் என்று அன்போடு யாரும் இந்த ஜெயந்தியை கொண்டாடுவதில்லை. நேருவின் ஜெயந்தியை கூட அவ்வளவு அன்புடன் கொண்டாடுகின்றனர். கண்ணீரே வந்துவிடும். சிவ ஜெயந்தி பற்றி யாருக்குமே தெரிவதில்லை. ஆகவே இதையெல்லாம் நீங்கள் நன்றாக உதாரணத்துடன் கூறி மற்றவர்களுக்கு நன்கு புரிய வையுங்கள். எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை எல்லைக்கப்பாற்பட்ட விஷயங்களை புரிய வைக்கின்றார். குருதசை உருவாகிறது, ராகுதசையும் உள்ளது. எனவே சொல்கிறார்கள், கொடுங்கள் தானம், விடுபடும் கிரகணம் என்று பாபாவும் சொல்கிறார். இந்த கலியுகம் கடைசியில் அனைவருக்கும் ராகுதசை நடக்கிறது. பாரதத்திற்கு குருதசை உருவாக்குவதற்காக இப்போது நான் விருட்சபதி வந்துள்ளேன். சத்தியுகத்தில் பாரதத்திற்கு குருதசை இருந்தது.
இப்பொழுது கலியுகத்திற்குள் ராகுதசை உள்ளது. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம், எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. இதை நான் வந்துதான் புரிய வைக்கிறேன். ஆகவே நீங்கள் பத்திரிகையெல்லாம் மூலம் விஷயத்தை கொடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தந்தையின் அறிமுகத்தை எல்லோருக்கும் கொடுங்கள். வரதானம் சதா ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கி சகயோகியில் இருக்கும் சகஜ யோகிய ஆத்மா ஆகுக. ஸ்லோகன்: அன்பின் கண்ணீர் மனம் என்ற பெட்டகத்தில் முத்தாகிவிடும். ஓம் சாந்தி. Thank you.
துறந்து விண்ணை.